கோவையில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்வில் தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு பங்கேற்று மாணவ மாணவியர்களுடன் கலந்துரையாடினார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் அறிஞர் அண்ணா நிர்வாக வளாகத்தில் மாணவர் நல மையம் சார்பில் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு கலந்து கொண்டு வேளாண் பல்கலைக்கழக மாணவ மாணவியர்களுடன் கலந்துரையாடினார். இந்த நிகழ்வில் மாணவர்களின் கல்வி மற்றும் வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு விஷயங்களையும் ஊக்கமூட்டும் கருத்துக்களையும் டிஜிபி சைலேந்திரபாபு பகிர்ந்து கொண்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் அவர்களது கல்வி மற்றும் வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு கேள்விகளை முன்வைத்தனர். அவை அனைத்திற்கும் சைலேந்திரபாபு பதிலளித்தார். கலந்துரையாடல் நிகழ்ச்சி முடிந்ததும் செல்லும் போது மாணவர்கள் அனைவருடன் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டார். அப்பொழுது பாதுகாவலர்கள் மாணவர்களை தடுத்த போதிலும் மாணவர்களுக்கு முக்கியத்துவம் அளித்து டிஜிபி சைலேந்திரபாபு அனைவருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட பின்னரே புறப்பட்டார். இந்த கலந்துரையாடல் நிகழ்வில் பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதா லட்சுமி மற்றும் பேராசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். எங்கள் அப்பா அவருடைய கஷ்டம், எங்கள் அப்பா பாடைய கஷ்டம் அது நல்லா தெரியும் சார். எனவே நான் வந்து ஒரு பெரிய டாக்டராகனு ஆசைப்பட்டேன். அதனால் தான் அப்படி இண்டிவிஜுவல் வில், ஹியூமன் வில், அதாங்க அஞ்சடி இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம், உடம்புல வந்து பெண் இல்லாமல் இருக்கலாம், பெரிய மசில்ஸ் இல்லாமல் இருக்கலாம், பெரிய அறிவு இல்லாமல் இருக்கலாம், பெரிய ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் அவர் லைஃப், ஒரு அக்ரி படிக்கிற மாணவி நினைத்து விட்டால் அவளது வாழ்க்கையை அன்றைய தினமே அவளது நிறைவேற்றுகிறது. Okay, we can change your life, but you can't change the world. என்ன மானை கேட்டா எல்லாம் நீங்கள் அப்புறம் அந்த பிளஸ்ல நிறைய மார்க் எடுத்தா டாக்டர் ஆகலாம். என்ன சார் படிக்க 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 சொல்றீங்க? நான் படிச்சு டாக்டரான உலகம் மாறிடுமா? ஒரு மாணவி நெகட்டிவ் நான் கேட்கறாங்க, எதுக்கு சார் இதெல்லாம் அந்த மோட்டிவேஷன், இதெல்லாம் எதுக்கு இந்த பிளஸ் எல்லாம் படிக்கணும்? படிச்சுதான் என்ன ஆகி போறேன், டாக்டர் ஆகி போறேன், அதான் உலகம் மாறிடுமா? நான் என்ன உலகம் மாறாதுமா? உனது உலகம் மாறிவிடும். Your world will change. The world will not change. But when you reach a medical college, when you reach the university in UK or US, when you become a vice chancellor, your life will change. Your world will change. World will change. Life will change. Life will change. Your ecosystem will change. Okay. You will feel, you will experience, you will contribute a lot. Different from the world. So, your life will change. You are the captain of your ship. Mother Teresa said, we can't do great things. நான் சைலேந்திர பாபு நான் போய் இருந்தால் நிலவுக்கு போக முடியுமா? என்னால் முடியாது. They can't go to the moon. Okay. அவங்க என்ன சொன்னாங்க? மதர் தெரசா சொன்னாங்க, we can't do great things. We can do little things with great care. சின்ன சின்ன காரியங்கள் நல்ல ஈடுபாடோடு நம்ம தான் செய்ய முடியும். அதுதான் செய்ய முடியும். மிகப்பெரிய காரியங்கள் நம்மளால் செய்ய முடியும். சின்ன சின்ன காரியங்கள் செஞ்சீங்க, அதே ஒரு பெரிய காரியமாக பிற்காலத்தில் வரலாம். ஓட்டப்பந்தயம் ஓட போருங்க, 48 கிலோமீட்டர் ஒரே ஓட மாட்டோம், முதல்ல ஒரு கிலோமீட்டர் ஓடுங்க அப்படி நான் சொல்லி நினைச்சிட்டு 1 கிலோமீட்டர் ஓடும். இப்படி போயிட்டு கொஞ்சம் கிலோ வந்தீங்களா? ஸோ அப்படிதான் சின்ன சின்ன காரியங்கள் பெரிய அக்கறையுடன் ஒரு விருப்பத்தோடு தான் என்னால் செய்ய முடியும். அப்படியே செஞ்சுட்டு உங்கள்கிட்ட பேசும்போது கூட மிக கவனமாக நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு அதான் என்னால் செய்ய முடியும். நான் பெரிய காரியங்கள் சாதிக்க என்ன உயரா